நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஸ்வநாதையர் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தையை பார்த்துக் கொள்ள ஆயா தேவை. பின் குறிப்பு, உயிர் மீது ஆசை இல்லாதவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கவும். ஆள் இருக்கும் போது கூட இப்படி ஒரு கண்டிஷன் போட மாட்டாங்க. ஒருவேளை பேய்க்கு பிறந்த குழந்தையா இருக்குமோ? யோ, அது பேய்க்கு பிறந்த குழந்தை இல்ல, எனக்கு பிறந்த குழந்தை. ஏன்பா, அவன் பொண்டாட்டி குழந்தையோட தானே இருக்கா, அவ பாத்துக்க மாட்டாளா? யோ, அது சாதாரண குழந்தை இருந்தா பாத்துக்கலையா? அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு நாள் அடம் பிடிக்குதுன்னு கட்டில கட்டி போட்டிருந்தா தர தரல கட்டில எடுத்துட்டு ரோடுக்கு வந்துருச்சு. நல்ல வேலை நீ உன் பொண்டாட்டி என் கட்டில தூங்குறப்ப கட்டி போடல. கட்டி போட்டிருந்தா அவ்வளோத்தான் உங்களை பார்த்து எல்லாரும் கக்க பக்கம் கக்க பக்கம் சிரிச்சிருப்பாங்க. நீங்க அமிதாப் பச்சனுக்கு ஆயா வேஷம் போட்டீங்களே, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு அவரே உங்களை பத்தி பெருமையா பத்திரிக்கையில பேட்டி கொடுத்திருக்காரு. என்னையா சொல்றான்? அமிதாப் பச்சனுக்கு நீ ஆயா வேஷம் போட்டியா? ஆமாப்பா, இந்த ஆயா வேஷம் போடுறதுன்னு அமிதாப் பச்சன் கூட்டு அமைச்சாரு. நான் தான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். அவரு கஞ்சி கூத்தாடி கேட்டாரு, சரி தொலைதுன்னு நான் போய் போட்டு வந்துட்டேன். என்னமோ பிச்சை போட்ட மாதிரி சொல்ற, உண்மையிலே உனக்கு ஆயா வேஷம் போட தெரியுமா? இதுக்கு எப்படி சொல்றியா? ரேஷன் கடல ஆம்புலன்ஸ் கூட்டமா இருந்தா நானே ஆயா வேஷம் போட்டேன். கிருஷ்ணா வாங்குறோம்பா. கிருஷ்ணாயில் வாங்குறதுக்கெல்லாமே ஆயா வேஷம் போடுவேன். இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? என் பையனுக்கு வேலை கிடைக்கலன்னு அவனுக்கு பொம்பளை வேஷம் போட்டு தான் எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புறேன். ஐடியா பேசாம நானே பொம்பளை வேஷம் போட்டு என் குழந்தைய பாத்துக்க மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். போன மாட்டிட்டியே. எப்படி? நான் போட்டு குடுத்துருவேன். நான் காசு கொடுத்து சமாளிச்சிருவேனே. அதை நான் வாங்கிப்பேனே. நான் காசு கொடுக்க மாட்டேனே. நான் போட்டு குடுத்துருவேனே. நான் காசு கொடுத்து சமாளிச்சிருவேனே. அதை வாங்கிப்பேனே. விளையாடுறியா? ஏண்டா சேதுராமா, குழந்தைய பாத்துக்க ஆயா தேவன் விளம்பரம் கொடுத்திருந்துமே, ஒரு ஆயாவையும் காணுமே. எப்படி வருவாங்க? ஊர்ல இருக்க ஒரு ஆயாவும் இப்ப தன்னை ஒரு ஆயாரே ஒத்துக்க மாட்டுதுங்க. லிப்ஸ்டிக்கை போட்டுக்குதுங்க, தலைக்கு டை ஆச்சுன்னு சுத்துதுங்க. நம்ம ஒண்ணு ஒண்ணு பண்ணிருக்கலாம்னா ஆண்டிங்க வேணும் சொல்லி விளம்பரம் கொடுத்திருந்தா அப்ப நாலு ஆயாங்க வந்துருக்கோம். அப்போ ஆண்டிங்க தேவைன்னா எப்படி விளம்பரம் கொடுக்கறது? அழகான காலேஜ் ஃபிகருங்க வேணும் அப்படின்னு நம்ம விளம்பரம் கொடுத்தா அப்ப நாலு ஆண்டிங்க வருவாளுங்க. அப்ப காலேஜ் பொண்ணுங்க தேவைன்னா எப்படி விளம்பரம் கொடுக்கறது? இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு என் வாயை கலட்டிட்டு இருக்க? அப்பா அங்க பாருங்க, ஏதோ ஒரு ஆண்டி வராங்க. நமஸ்காரம், என் பேரு அவ்வை சண்முகி. குழந்தைய பேத்துக்கு ஆயா வேணும்னு விளம்பரம் பண்ணியிருந்தேல. இத குழந்தைய பாத்துக்க ஆயா வேணும்னு கேட்டிருந்தேல, அதை சொன்னேன். பாருமா, உனக்கு ஆயா வேலை வேணும்னா நாங்க மூணு கேள்வி கேட்போம், அதுக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா உனக்கு ஆயா வேலை ஓகே. பெருசா என்ன கேப்பேள்? பலாபழம் கேட்போம். மாமி, ஐஏஎஸ்ல கேட்காத அளவுக்கு ஒரு பெரிய கேள்வி அண்ணா கேட்பார். அதாவது, ஆடு புழுக்க போட்டா அதை மொத்தத்தையும் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுமா? அதான் இல்ல, ரெண்டால பெருக்கி அப்படியே வகுத்தா எத்தனை ஆட்டு புழுக்க வரும்னு புத்திசாலிதனமா கேள்வி கேட்பார். மாமி, நீங்களும் என் பொண்ணும் ஆத்துல பரிசல்ல போயிட்டு இருக்கப்போ ஒரு முதல வந்து என் பொண்ணு கையை பிடிச்சிருச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவேன்? பார்த்துன்னு சும்மா இருப்பேனா? உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி யூடிசிங் கேஸ்ல 7 வருஷம் முதலே உள்ள தள்ளிடுவேன். உட்காரா டேய், இது உட்காருங்கண்ணா. சரி, இப்ப ரெண்டாவது கேள்விக்கு போவோம். என் பேத்தியோட காலு ரயில் தண்டவாளத்துல மாட்டிக்கிடுது. எதுக்க பார்த்தா ரயில் வேகமா வந்துட்டு இருக்கு. குழந்தை ரயிலு, குழந்தை ரயிலு, என் பேத்திய நீ எப்படி காப்பாத்துவேன்? வெரி சிம்பிள், பக்கத்துல கொட்டாங்குச்சி இருந்தா அதை எடுத்து குழந்தை கால் மேல வைப்ப, ரயில் கொட்டாங்குச்சி மேல ஏறி போயிடும், குழந்தை எஸ்கேப் ஆயிடுவா. இன்னும் ரயில் பூச்சேற மாதிரி சொல்ற. ரயில் ஏறினா கொட்டாங்குச்சி நாசிங்க, பொண்ணு கால நாசிங்க போயிடாது. அண்ணா, மாமி இந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். வேற வேலைக்கு வச்சுக்கோம்டா. ஒரு ரூபாவா இல்ல 5 ரூபாவா சொல்லுமா? மாமி கேக்குறால, நீ எவ்வளவு முழுங்கின? அண்ணா,
அவர் ரெண்டு வீடு பழைய பங்களா உன பாரம்பரிய சொத்து ஏன் உன் பொண்டாட்டி சேர்த்து மூங்கி இருக்கால என்ன சொல்றே அவளோட ராசி சொன்ன மாமி ஸ்டூபிட் சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்க குழந்தை வயித்துல இருக்க காசை எப்படிடா எடுக்கிறது ஏடிஎம் கார்டு வாங்கி வாயில வச்சு சருக்குன்னு தேயி 1 ரூபாய் வெளிய வந்துறோம் என்னடா பேசிட்டு இருக்கே டாக்டர் கூப்பிடுங்க டாக்டர் 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 ஏண்டா டாக்டர் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு கை தட்டி கூப்பிடுறேன் இங்க பாருண்ணா டாக்டர் எல்லாம் வேணாம் இவன் 1 ரூபாய் முழுங்கிட்டால அவ வயித்து மேல கருப்பூரம் கொளுத்தி முச்சந்தி தூக்கின்னு போய் பூசணிங்க உடைக்கிற மாதிரி நல்லா சுத்தி போட்டு உடைச்சோன்னு வச்சுங்க அவன் வயித்துல 1 ரூபாய் வெளியே வந்துடும் நம்மளை பிடிச்ச திருஷ்டியும் போயிடும் பொண்ணு வலி தாங்க மாட்டான் அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க பாருமா அவசரப்படாத முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி காசை காசு போட்டு தான் எடுக்கணும் காசு கூட ஆ காமி உங்களுடன் ஒத்து வாழ்வது கடினம் ஆயினும் உங்களை மனப்பர் வாழ்க்கையில் சுவை காண்பார் என்னடா டேய் வெயிட்டா ஒரு குழந்தை பெத்துங்களானா டேட் மிஷினே குழந்தை பெத்து வச்சிருக்கீங்களா ஐ ஜாலி நானே என் வெயிட்ட பார்க்கறேன் நில்லுமா விட்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற வெயிட் மிஷினுக்கு பதிலா இவளே நடந்து வச்சு ரயில் போல இருக்க இப்போ உங்களுக்கு என்ன காசு எடுக்கணும் அவ்வளவுதானே இப்படி வாடா செல்லம் ஏ காசு மால ஏ செல்றானா ஏ செல்போன் எங்க இருக்குன்னு தெரியாம ரிங் பண்ணா கடவுட சத்தம் வந்துருன்னு சொன்னானே இங்க தான் இருந்துட்டா அண்ணா தோ வரணா இங்க பாத்தீங்களா என்னோட பைக்கே காரணம் தேடி இருந்தேன் இந்த மூதேவி தான் முழுங்கிட்டு இருக்கா இது தெரியாம ஒரு வாரமா பைக்க தள்ளிண்டே சுத்திட்டு இருக்கேன் ஏண்டா பைக்க வச்சிட்டு பஸ்ல போக வேண்டியதானே பரதேசி இங்க பாத்தியானா நாய் கூட கம்மியா தான் கக்கும் நம்ம பாப்பா எவ்வளவு கக்கி இருக்குன்னு இதுனா வைரல் அலமாரியா எப்படியோ சண்முகி என் பேத்தியை காப்பாத்திட்ட இனி நீயும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட தேங்க் யூ ஏண்டி ஏந்திரே இன்னுமா தூங்கிட்டு இருக்க ஏந்திரே தூக்கம் தூக்கமா வருது நாளைக்கு வந்து எழுப்புமா நேத்து எழுப்ப போது இப்படி தான சொன்னே சே 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 நிம்மதியா மூணு நாள் தூங்க விட மாட்டேன்றீங்க என்னங்க சத்தம் பாருங்க மாமி மூணு நாளா தூங்கிட்டு இருக்கா அவங்க அப்பா புத்தி அப்படியே இருக்கு எழுந்து தொலைஞ்சி உன்னால நேக்கு கெட்ட பேர் அவங்க எங்க அப்பா தானே திட்டாங்க உங்களுக்கு எப்படி கெட்ட பேர் வரும் நான் தான உங்க அப்பா என்ன மாமி சொல்றே இல்ல நான் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னேன் மாமி நீங்களே பொம்னாட்டி அப்பா ஸ்தானம் எப்படி வரும் பாட்டி ஸ்தானம்ல வரும் பாட்டி ஸ்தானம் தான் வரணும் ஆனா நேத்துக்கு திருப்பதி தேவஸ்தானம் போயிருந்தே அங்க பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒன்னா சேர்ந்தா பேசிண்டா அத பாகிஸ்தானும் அப்பா ஸ்தானம் ஆயிடுச்சு என்ன மாமி சொல்றே ஒண்ணுமே புரியல நேக்கு தான் புரியல ஏதோ வாய்க்கு வந்தே பேசுறேன் என்னது வாய்க்கு வந்தத பேசுனீல இல்ல உன்ன பத்தி வெளியில வாய்க்கு வந்தபடி பேசுறா இவளா ஒரு பொண்ணா புருஷனை பிரிஞ்சி இருக்காளேன்னு மாமி நீங்களே இப்படி பேசலாமா நீங்களும் ஒரு பொண்ணு தானே நான் ஒரு பொண்ணுன்னு யார் சொன்னா என்ன மாமி சொல்றே நான் ஒரு வயசான பொம்பள என்ன போய் பொண்ணுன்னு சொல்றியே அதான் சொல்றேன் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ சோடா மிக்ஸ் பண்ணாத ஜின்னும் புருஷனோட சேர்ந்து இல்லாத பொண்ணும் மண்ணும்பா நான் மண்ணுனா என் புருஷன் களி மண்ணு களி மண்ணு தானே புளியோதரை பண்ணுவா ஐயோ மாமி அது புளியோதரை இல்ல புள்ளையா ஏதோ ஒண்ணு பண்ணுவா இல்லையா சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்கோ கீழே இன்னைக்கு வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இருக்காங்கன்னா வரலட்சுமி வீட்லயே இருக்க வேண்டியதானே நம்ம வீட்டுல எதுக்கு வராங்க ஐயோ வரலட்சுமி விரதம்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல புருஷங்காரம் கட்டின தாலி கெட்டியமா இருக்கணும்னு பொம்மநாட்டி சாமி கிட்ட வேண்டிக்கிற நாள் இதுக்கு எதுக்கு சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறீங்க தாலி கயிறுக்கு பதிலா தாம்பு கயிறு கட்டிக்க வேண்டியதானே கெட்டியா இருக்கும் இரு அதே தாம்பு கயிறால உன் மூக்குல குத்தி சந்தையில எருமாடுன்னு வித்துடுற சீக்கிரம் தூக்கிட்டு வாடி சண்முகி ஒரு நிமிஷம் என் ஜிப்பா எப்படி இருக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சண்முகி ரொம்ப தேங்க்ஸ் டேய் தூக்கலா இருக்குனா நல்லா இருந்துச்சு சந்தோஷப்படுறான் பாரு நாய் அண்ணா தூக்கலா இருக்குனா ஜிப்பா உங்க சைஸுக்கு எல்லாம் தூக்கிட்டு இருக்குன்னு சொல்றா டேய் பக்கத்து வீட்டுல எகிரி குச்சி திருடும் போது அளவு பார்த்தாடா திருட முடியும் உனக்கு அறிவே இல்லை திருடும் போது அங்கேயே போட்டு பார்த்து திருட வேணாம் பாத்தியோடா சேதுராமா குழந்தை என்ன அறிவா பேசுறது ஆமா அவ அறிவுதானத்தை நீதான் மெச்சிக்கணும் இதே மாதிரி பக்கத்து வீட்டுல மிலிட்டரிகார துப்பாய திருடும் போது சுட்டு பாத்துறன்னு சுட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்க அப்புறம் குடும்பத்தோட கொலைகேசில மாட்டிட்டீங்க மாமிங்க வருவாங்க வரத்துக்கு மாமிங்க நான் கோழி குஞ்சா அதான் புரியுது பெட்டில இந்த பழைய ஜிப்பா எதுக்கு எடுத்து ஒதுரி போட்டு இருக்கேன்னு மாமிங்க இருக்க அப்படியே மினுக்கலாம்னா அது இல்லடா சேதுராமா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு புருஷன் கட்டின தாலி நிலைக்கணும்னு பொண்டாட்டிங்க தான் வருவாங்க இவனுங்க ஏன் வந்திருக்கானுங்க இவெல்லாம் அவ ஆத்துக்காரு தாலிய அடமானம் வச்சு விட்டா அது முழுகி போயிட கூடாதுன்னு வேண்டிக்க வந்திருக்கா சண்முகி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும் ஆமா சண்முகி சொரிஞ்சா கூட சரியா தான் இருக்கும் வர வர
நீ ஜொல்ல அதிகமா ஓட ஆரம்பிச்சிட்ட. உன் மேல ஒரு கண்ணே வெச்சாகணும் ராஜா. சரி சரி. சண்முகி பஜனை ஆரம்பிக்கலாமா? நீயே ஒரு பாட்டு பாடு. டாடி எப்ப அம்புஜா மாமி தான வந்து பாடுவாங்க. அவங்க ஏன் இந்த தடவை வரல? அதானே அம்சமார் பாள. அவன் வரல. எல்லாம் பண்றதை பண்ணிட்டு ஏன் வரலன்னு கேளு. போன தடவை பாட வந்தா மாமியோட இடுப்புல நறுக்குன்னு கிள்ளிட்ட. மாமி செவந்த உடம்பு புருஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அணம் மாட்டேன் சொல்லிட்டான். அதுக்கா இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி? யாராவது ஒருத்தர் பாடுங்கோ. நான் பாடுறேன், நான் பாடுறேன். ஆடு மாடு பசு. ஏய் 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 ஏய், இது பாட்டா? இது பாட்டடா? இது பாட்டா? இது பாட்டா? இது சும்மா இருக்கடா சண்முகி. நீயே பாட மாமி. எத்தனை கட்ட? தொடமா கட்ட. கம்முன் மூடினு வாசிரா. ருக்கு 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 அரே பாபா ருக்கு ஓ மை டார்லிங். மாமி பியாரி ஜானு கிவ் மீ எ லுக். ருக்கு 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 அரே பாபா ருக்கு ஓ மை ஜானு கிவ் மீ எ லுக். ருக்கு 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 மலரும் எனக்கு சுகர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு நான் குடிக்கிற காஃபில மட்டும் சக்கரை போடாம குடுக்கறியே, அது என் மேல இருக்க அக்கறை தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ என் மேல அக்கறை இல்லங்கிறியா? ஐயோ, இந்த மாதம் ரேஷன்ல ஃபார்மாயில் தான் தந்தான். சக்கரை போடல, அதான் நானும் சக்கரை போடல. அதுக்கு பேர் அக்கறையா? சண்முகி, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், ஐ லவ் யூ. நம்ம ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? சண்முகி சைலண்ட் ஆயிட்டேன். நான் மத்தவங்க மாதிரி வரதட்சணைலாம் கேட்க மாட்டேன். எப்படி அறுபதாம் கல்யாணத்துக்கு வரதட்சணை வாங்க மாட்டியா? டேய், அறுபதாம் கல்யாணத்துக்கு யாருமே வரதட்சணை போட மாட்டாங்கடா. வயசாயி கூணு வந்து பவுமா இருக்க, இந்த வயசுல உனக்கு லவ் கேக்குதா? நான் லவ் பண்ண போடாதா? பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் 56 வயசுல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்போ நான் லவ் பண்ண போடாதா? சரி, லவ் பண்ற. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணம் பண்ணிட்டு சண்முகி எனக்கு காஃபி கொடுப்பா, சோறாக்கி போடுவா, துணிமணி எல்லாம் துவைச்சு போடுவா. ஏண்டா, இதான் ஆல்ரெடி ஒரு வேலைக்காரி செஞ்சுட்டு இருக்காள. வேலைக்காரி செய்யறா, ஆனா அவ டியூட்டி முடிஞ்சு நைட்டு அவாத்துக்கே போயிடுறாடா. நீ மாசம் 60 சம்பளம் கொடுக்கறதுக்கு நைட்டு உன் கூட சேர்ந்து தங்கணுமா? இப்பதான்டா போகுது, நீ எதுக்கு ட்ரை பண்றேனே? வேணாண்ணா, அப்புறம் ஊர் உலகெல்லாம் அழிஞ்சு இந்த ஊர்ல ஒரு புண்டு பூடு கூட முளைக்காது. சொன்னா கேளுங்க. நான் கல்யாணம் பண்ணிப்பேன். பாண்டியா என்ன சண்முகி? யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள வந்து உன்னை பார்த்து பாண்டியாங்கிறான். இல்ல, இது பாண்டியா கடலூரான்னு கேட்டா நம்ம சென்னைன்னு சொல்லி அனுப்பிச்சிடும். ஏ மாமி, நேஷனல் ஹைவேஸ்ல தாபா கடை வச்சிருக்கா மாதிரி எல்லாரும் ரூட்டு சொல்லிட்டு இருக்கேன். உம்மை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கே. டவுட்டே வேண்டாம், மேக்கப் எல்லாம் பக்கவா இருக்கு, பாக்குறதுக்கு பொம்பளை மாதிரியே இல்ல. வாய முடியும், சும்மா இருக்க மாட்டேன். நான் சண்முகி இல்ல, பாண்டியன். நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்க. என்ன மாமி, பாண்டியன் சந்திரமுகின் ஏதோ பேசிட்டு இருக்கேன். உங்க காதுல பாண்டியன் சண்முகின்னு விழுந்ததா? நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். அது பாண்டியன் சண்முகி இல்ல, பாண்டியன் சந்திரமுகி. இல்லடா, இல்ல. என்ன இல்லைங்கிறான்? அது வந்து பாண்டியன் படத்துல நடிச்ச குஷ்பு சந்திரமுகில இல்லங்கறான். இல்லடா, இப்ப இல்லன்னு சொல்லணுமா இல்ல ஆமான்னு சொல்லணுமா? எதையோ ஒண்ணு சொல்லி சொல்லடா. ஆமா இல்ல? என்ன, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றான். ஆமா இல்ல? என்னண்ணா மாமி அதே சொல்றா? ஆமா இல்ல? அப்படியே வாயில குத்துனா விளையாடுறீங்களா மாமி? மோனி தொடர்பு குச்சி யாருன்னு சொல்லுங்க. நோக்கி யாருன்னு தெரியலையா? நேக்கும் தெரியல. ஞாபகம் வந்துருத்தோ,
ஆறு வயசுல தொலைஞ்சு போனே ஆத்துக்காரன். என்னது ஆறு வயசுல தொலைஞ்சு போனவரா? அப்பன்னா உங்களுக்கு சைல்ட் ஏஜ்லயே மேரேஜ் ஆயிட்டா? நீங்க தப்பா புரிஞ்சின்னு இருக்கீங்க. ஆறு வருஷம் சொன்னது எங்களுக்கு இல்ல, எங்க குழந்தை ஆறு வயசா இருக்கச்சே பால் வாங்க சொம்பு எடுத்துட்டு போனார். அறுபது வருஷம் கிட்ட இப்பதான் திரும்பி வந்திருக்க. ஏண்டா அறுபது வருஷத்துக்கு மட்டும் சொம்பு எடுத்துட்டு போனேன், அந்த சொம்போட அப்படியே போக வேண்டியதானே? இப்பதான் நான் வந்தேன். இல்லப்பா பாலுக்கு காசு வாங்க மறந்துட்டேன், அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். பாலுக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் தர, எங்கேயாவது ஓடி போடு. நான் சண்முகிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ இது என்ன அநியாயமா இருக்கு, இது நடக்கவே நடக்காது. ஒரு ஆம்பளை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாளா? என் பொண்ணு கூட ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணிருக்கா. நீ பண்ணிக்கிட்டா என்ன சண்முகி? ஐயோ நான் சொல்றதே வேற, புரிஞ்சுக்கோங்களேன். மாமி நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். அண்ணா கிளைமேக்ஸ் வந்துருச்சு, நீங்க துணிஞ்சு ரேப் பண்ணுங்க. உன்ன பின்ன ரேப் பண்ணது இல்லையடா, எனக்கு ரேப் பண்ண தெரியாதுடா. ஏண்டா இதுக்காக மூணு வருஷம் கோர்ஸ் படிச்சா வர முடியும்? நீ ஒரு வேகத்துல போங்க, தன்னால வந்துடும். அப்படிங்கிற இந்த குச்சை நீ புடி. சண்முகி சபா.